ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கடலைப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முத முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இப்போ இந்த பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1/2 கிலோ, ஏற்கனவே நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். வெல்லம் 1/2 கிலோ, 1 தேங்காயோட பால், அதில் முதல் பால் இது. இது வந்து 2ம் பால் 3ம் பால் ரெண்டும் சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு 15 முந்திரி பருப்பு, உயர் திராட்சை ஒரு 10, தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெய் ஒரு 4 ஸ்பூன். குக்கரில் கடலைப்பருப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். 3 விசில் வரணும், 3 விசிலுக்கு வேக போடுங்க. வெள்ளப்பாகு காய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக அந்த பாகு இழகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். 3 விசில் வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இல்லை வெந்திருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி நசுக்கி விடணும். இந்த மாதிரி கரண்டி வச்சு நசுக்கி இந்த மாதிரி கூழாக்கிக்கோங்க. இது மிக்சியில் போட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா ரொம்ப கூழாயிடும், நல்லா இருக்காது. ஸ்டவ்வில் கடாய் வச்சு முதல்ல நெய் விட்டுக்கணும். இதில் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய்களை போட்டுக்கலாம். இந்த தேங்காய் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இந்த அளவு சிவந்ததும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கணும். இனி உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு, இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு அடி கனமான பாத்திரத்தில் நம்ம அவிச்சு மசிச்சு வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே வெள்ளப்பாகு சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு கலந்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கடலை முழுசாக கிடந்தால் தான் கடிக்க கிடைக்கும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாயசத்தில் ஜவ்வரிசி போட்டு பண்ணுவாங்க, ஆனால் நான் இன்னைக்கு போடலை. உங்களுக்கு வேணும்னு உள்ளவங்க போட்டுக்கோங்க. இதில் நீ 2/3 பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் வத்தி வரணும். இது கட்டி ஆயிடுச்சு, இதில் உங்கள் முதல் பால் சேர்த்துக்கலாம். முதல் பால் சேர்த்ததும் ஒரு கொதி கொதி வந்ததும் இறக்கிடணும். தேவையான பொருட்கள் சொல்லும்போது ஏலக்காய் சொல்லலை, நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கோங்க. பொரிச்சு வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். பாயசம் கொதிச்சிருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். பாய்.